டியூப் தமிழ் வணக்கம். கிரிமியா பாலம் மீது உக்ரைன் 2 ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. கடலில் விழுந்தது ரஷ்யாவினுடைய குண்டு வீச்சு விமானம், நடந்தது என்ன? 500 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்று தாக்கக்கூடிய புதிய ஏவுகணைகளை ஜெர்மனி உக்ரைனுக்கு வழங்குவதாக ஆமோதித்திருக்கின்றது. 33 சிறிய படைகள் IS அமைப்பினரால் சுட்டு கொலை, பாலைவனத்தில் சம்பவம். ரஷ்யாவின் லூனா 25 என்கின்ற சந்திரமண்டல பயணம் வெற்றிகரமாக ஆரம்பித்திருக்கின்றது. 32 ரோஹிங்கியா முஸ்லீம்கள் கடலில் மூழ்கி மரணித்து விட்டார்கள் மலேசியா சென்ற வழியில் என்று கூறப்படுகின்றது. பர்மாவினுடைய ஜிந்தா ராணுவத்துக்கு எதிராக போர்க்குற்றம் சுமத்தப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்திருக்கின்றது. சுழலும் உலகில் சூடான உலக செய்திகளின் தொகுப்பு. அடிக்கு மேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பது பழமொழி. ரஷ்யாவினுடைய கிரிட்ச் பாலம் என்று கூறப்படுகின்ற கிரிமியா குடாவையும் ரஷ்யாவையும் இணைக்கின்ற ரஷ்ய அதிபரனுடைய புகழ் பெற்ற பெயரை நிலைநாட்டுகின்ற பாலம் என்று வர்ணிக்கப்படுகின்ற கிரிட்ச் பாலம் உக்ரைனியர்களினுடைய 2 ஏவுகணை தாக்குதல்களை சந்தித்தது. இந்த 2 ஏவுகணைகளையும் தாம் சுட்டு தகர்த்து விட்டதாகவும், பாலத்திற்கு சேதமில்லை என்றும், உயிராபத்துக்கள் இல்லை என்றும் ரஷ்யா கூறியிருக்கின்றது. இந்த பாலத்தில் இன்று மட்டும் பயணங்கள் 3 தடவைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. S-200 என்னும் ஏவுகணைகள் மூலமாக உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக ரஷ்யாவினுடைய படைத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. அதேவேளை கலினின்கிராட் பகுதியிலே ரஷ்யாவினுடைய குண்டுவீச்சு விமானம் ஒன்று விழுந்திருக்கின்றது. இதை இயக்கி சென்ற 2 விமானிகளும் அதோடு சேர்ந்து மரணமடைந்து விட்டார்கள் என்றும் ரஷ்யா கூறுகின்றது. இந்த விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடலில் விழுந்ததாக கூறப்படுகின்றது. பயிற்சி வேளையில் இது விழுந்திருக்கின்றது. ஜெர்மனியில் இருந்து ஏவுகணை உக்ரைனுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஏவுகணையை முன்னர் வழங்க மறுத்த ஜெர்மனி இப்பொழுது இணங்கி இருக்கின்றது. ஆனால் ஒரு நிபந்தனை, உக்ரைனுடைய எல்லைக்குள் தான் இது விழ வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். ரஷ்யாவிற்குள் இதை பாவித்தல் கூடாது என்பதும் நிபந்தனை என்று உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்ரோ குலிபா தெரிவிக்கின்றார். இதை டொர்னேடோ போர் விமானம் F-15 F-18 பூட்டி பயன்படுத்த முடியும் என்றும் கூறப்படுகின்றது. இந்த ஏவுகணையானது போர்க்களத்தில் உக்ரைனுக்கு ஒரு திருப்பத்தை தரும் என்றும், டுவாஸ்டுஸ் மட்டுமல்ல அட்டாக் MS என்கின்ற அடுத்த ஏவுகணையும் கிடைத்திருக்கின்றது. இவைகள் விரைவாக உக்ரைனுக்கு வர வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார். உக்ரைன் போரில் திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இது அவசியம் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கினாலும் கூட திருப்பத்தை ஏற்படுத்துவதில் பல்வேறு சிரமங்கள் உக்ரைனுக்கு இருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் உக்ரைனிடம் ஆயுதங்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றது என்பதும் உண்மை என்று போலந்து கூறுகின்றது. இதற்கிடையில் சிரியாவில் மறுபடியும் போர் தீப்பற்றி இருக்கின்றது. 33 சிரிய படைகள் மரணமடைந்திருக்கின்றார்கள். அல்மயாடின் பாலைவன பகுதியில் பேருந்து வண்டி ஒன்றில் இந்த படையினர் சென்ற பொழுது தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. பலர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். சுற்றவர பேருந்து வண்டியை மறைத்து துப்பாக்கிகளாலும் கிரனேட்டுகளாலும் மற்றும் கனரக ஆயுதங்களினாலும் IS அமைப்பினர் தாக்குதலை நடத்தியதில் இவர்கள் மடிந்திருக்கின்றார்கள் என்றும், ஹோம்ஸ் நகரத்தில் இருந்து டயர் SR என்கின்ற இடத்தை நோக்கி சென்ற பொழுது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. இந்த பகுதியை சிரிய அரசும் குர்டிஸ்தானியர்களும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். போரில் தோல்வியடைந்தாலும் IS அமைப்பினர் குழுக்களாக பாலைவன பகுதிகளில் பதுங்கியிருந்து இதுபோன்ற தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துகின்றார்கள் என்றும் சிரியா தெரிவிக்கின்றது. 32 ரோஹிங்கியா முஸ்லீம்கள் கடலில் மூழ்கி மரணித்த பரிதாப சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இவர்களில் மேலும் 30 பேர் தேடப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மியான்மர் நாட்டில் இருந்து மலேசியா நோக்கி சென்றிருக்கின்றார்கள். சென்ற வழியில் இந்த விபத்தை அவர்களுடைய படகு சந்தித்திருக்கின்றது. இதுதான் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் கடலில் மூழ்குவது முதல் தடவை அல்ல. இவர்கள் மியான்மர் நாட்டில் இருந்தும், பங்களாதேஷினுடைய கொக்ஸ் பசார் பகுதியில் இருந்தும் புதியதொரு வாழ்க்கையை தேடி மலேசியாவிற்கும் இந்தோனேசியாவிற்கும் சிறு சிறு வள்ளங்களில் சென்று ஆழ்கடலில் மரணிப்பது சர்வசாதாரணமாக இருக்கின்றது. மியான்மர் ராணுவத்தினுடைய இடையறாத தாக்குதல்கள் இவர்களை விரட்டி கொண்டிருக்கின்றது. பங்களாதேஷ் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் அகதி முகாம் சேறும் மழை நீருமாக இருக்கின்றது. உலகத்தில் மனிதர்கள் வாழ முடியாத மிக மோசமான பகுதி எது என்றால் பங்களாதேஷில் ரோகி
ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இருக்கின்ற இடம்தான் என்றும் கூறப்படுகின்றது. எனவே இந்த இடத்தை விட்டு தலை தெறிக்க அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். 2017 மியான்மரினுடைய ராணுவம் ரோஹிங்கியா முஸ்லிம்களை தாக்கி கொலை செய்து வீடுகளுக்கு தீ வைத்து பாலியல் பலாத்காரம் செய்து பெருந்தொகையானவர்களை தூக்கில் போட்டு பெரும் அட்டகாசம் செய்தது தெரிந்ததே. இந்த ராணுவம் பொதுமக்கள் வாழுகின்ற இடம் மற்றும் பாடசாலைகள், வைத்தியசாலைகள், மடங்கள் போன்றவற்றில் இப்பொழுதும் குண்டு வீசிக்கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு மட்டும் குண்டு வீச்சுக்கு ஏப்ரல் மாதம் 155 பேர் சாதாரண பொதுமக்கள் மடிந்திருக்கின்றார்கள். இந்த விவகாரம் போர்க்குற்றமாக பார்க்கப்படுகின்றது. ஜிந்தா ராணுவம் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எதிராக செய்த செயலும் போர்க்குற்றமாக பதிவாகி இருக்கின்றது. இப்பொழுது ஜிந்தா ராணுவத்துக்கு எதிரான புதிய போர்க்குற்றமானது 700 ஆவணங்களையும் 200 பேருடைய சாட்சியங்களையும் அடியொற்றி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் போர்க்குற்றவாளிகள் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பது சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றனுடைய முடிவாகவும் இருக்கின்றது. சீனா இந்தியா போலவே ரஷ்யாவும் சந்திரமண்டல பயணத்தில் குதித்திருக்கின்றது. சந்திரமண்டலத்திற்கு ஏவப்பட்ட ரஷ்யாவினுடைய லூனா 25 என்கின்ற ராக்கெட் வெள்ளிக்கிழமை அன்று ஐரோப்பிய நேரம் அதிகாலை 1:10 அளவில் வெற்றிகரமாக ஏவப்பட்டு இப்பொழுது சந்திரமண்டலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவினுடைய சேயோஸ் 2.1 இதை தூக்கி வானுக்கு அனுப்பி இருக்கின்றது. இந்தியாவினுடைய சந்திராயன் 3 சென்ற மாதம் சென்று இப்பொழுது முக்கியமான இடத்தை நோக்கி சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து ரஷ்யாவினுடைய ராக்கெட் புறப்பட்டிருக்கின்றது. சீனா ரஷ்யா இருவரும் சந்திரமண்டலத்தில் புதியதொரு பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் சந்திரமண்டலத்துக்கான உல்லாச பயணங்களை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே சீனா ரஷ்யா இணைந்து புதிய உல்லாச பயணங்களை ஏற்பாடு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. லூனா 25 என்கின்ற இந்த சிறிய விண்கலம் சந்திரனுடைய தென் முனையிலே இறங்கி பனிபடர்ந்த பகுதியிலே என்ன நடைபெற்றிருக்கின்றது என்பதை ஆய்வு செய்யும். சந்திரத்தரை என்பது குளிரற்ற பாலைவனங்களை விட 1000 மடங்கு கூடிய வெப்பமான பகுதி என்று ஒரு காலத்தில் மனிதன் நம்பினான். ஆனால் 2020 சந்திரனில் தண்ணீர் இருக்கின்றது என்பதை அமெரிக்காவினுடைய நாசா விண்வெளி கழகம் உறுதி செய்தது. அதைத் தொடர்ந்து சீனாவினுடைய விண்கலம் இப்பொழுது சந்திரனுடைய இருள் பக்கத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு இருக்கின்றது. இந்தியாவினுடைய ஆய்வு நடைபெற இருக்கின்றது. ரஷ்யா செல்லுகின்றது. எலன் முஸ்க் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றார். அமெரிக்காவினுடைய ராக்கெட்டுகள் 2025 செல்ல இருக்கின்றன. இவ்வாறு உலகம் தன்னுடைய போர்களை மறந்து சந்திரமண்டலத்தில் புதிய போரை ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்பட இல்லை என்கின்ற அளவிற்கு விண்வெளி பயணமானது சூடுபிடித்திருப்பதன் அடையாளமே ரஷ்யாவினுடைய இந்த பயணமாக இருக்கின்றது. சந்திரமண்டல பயணத்தில் அமெரிக்காவை போலவே ரஷ்யாவும் மிகப்பெரிய அனுபவம் உள்ள ஒரு நாடு என்பதை மறந்துவிட முடியாது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கே.சே. துறை. வணக்கம் உறவுகளை.